1 cup maida, 1 cup powder sugar, 1/2 cup oil, 1/2 cup buttermilk, 1/2 teaspoon baking powder, 1 teaspoon cocoa powder, 1/4 teaspoon baking soda, red food color, 1 teaspoon vanilla essence, 1 teaspoon vinegar, 4 egg. அப்ப நமக்கு 4 egg பொட்டிச்சு ஒழிக்காம். அப்ப நம்ம 4 egg பொட்டிச்சு வச்சிட்டு நமக்கு நல்லவேல mix செய்து எடுக்காம். நமக்கு 1/2 டீஸ்பூன் வேன்ல எசன்ஸ் ஐலோடு சேர்க்கா. என்னது நன்னாயிட்டே மிக்ஸ் செய்து எடுக்காம். இனி நமக்கு பவுடர் சுகர் கொறச்சு கொறச்சேட் அயினி செரிச்சு சேர்க்காம். நன்னாயிட்ட அரிச்செடுக்காம். இப்போ நமக்கு நன்னாயிட்ட மிக்ஸ் செய்யாம். இனி புள்ளாயிட்ட சேர்க்கேன் செய்சம் நன்னாயிட்ட மிக்ஸ் செய்துக்காம். இப்போ நம்ம சுகரக்க மிக்ஸ்னே ஏடைதுக்கான் நமக்கு நன்னாட்டு மிக்ஸ் செய்தேடுக்காம். இப்போ நம்ம நன்னாட்டு மிக்ஸ் செய்துக்கான் இது நமக்கு இதில்லுட்டு ஓயில் சேர்க்காம். இப்போ ஓயில் சேர்க்கேனும் கொர்ச்சு கொர்ச்சடு சேர்க்காம். சேர்க்காம்டு இருக்கேனும் மிக்ஸ் செய்தான்டு இருக்கேனாம். இப்போ நம்ம புள்ளாயிட்ட ஓயில் ஏடைதுட்டுண்டு இது நமக்கு நன்னாயிட்ட மிக்ஸ் செய்யாம். இப்போ நம்ம மைதா அழிச்சு வெச்சதானே நமக்கு கொரச்சு கொரச்சாடு இல்லுட்டு ஏடைது கொடுக்காம். என் சிசம் நன்னாயிட்ட மிக்ஸ் செய்யாம். இது நமக்கு அயில் புள்ளாயிட்ட ஏடு செய்யாம். எனக்கு நன்னாட்டு மிக்ஸ் செய்து எடுக்காம். இப்போ நம்ம நன்னாட்டு மிக்ஸ் செய்துக்கிறேன் இது நமக்கு இதிலோட்டு baking powderம் cocoa powderம் சேர்க்காம். அயிரிச்சானு சேர்க்குன்னது. என்னட்டு நமக்கு நன்னாட்டு மிக்ஸ் செய்து எடுக்காம். இனி நமக்கு இதிலோட்டு butter milk ஏடையாம். கொரச்சு கொரச்சேட்ட ஏடை இது மிக்ஸ் செய்து கொடுக்காம். இனி நமக்கு red food color ஏடு செய்யாம். எனக்கு நன்னாட்டு மிக்ஸ் செய்து எடுக்காம். இன்னி நமக்கு 1 ச்போன் வினிகரம் baking sodaயும் குட மிக்ஸ் செய்து எடுக்காம். 1/4 teaspoon baking sodaயும் குட நன்னாட்டு மிக்ஸ் செய்து எடுக்காம். அதினு செய்சம் இதினையட்டு இதிலேக்கு நமக்கு ஏடு செய்யும் பேட்டர்லோட்டு அதினை ஏடு செய்யாம். அது நன்னாட்டு மிக்ஸ் செய்து எடுக்காம். இன்னி நமக்கு குக்கர்லேக்கு இயி பேட்டர் ஒழிச்சு ஒடுக்காம். பிரிஹீட் செய்த பேன்லேக்கு நமக்கு குக்கர் வெக்க்காம். இன்னி நமக்கு இது 40 மினிட்ஸ் கழிந்து நோக்காம். அப்ப
ഇപ്പോ നമ്മുടെ റെഡ് വെൽവെറ്റ് സ്പോഞ്ച് കേക്ക് റെഡി. നല്ല സോഫ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. ഇപ്പോ നമുക്ക് ഷുഗർ സിറപ്പ് ഇതിലോട്ട് ആഡ് ചെയ്യാം. ഇപ്പോൾ കേക്ക് രണ്ടായിട്ട് കട്ട് ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ടായിരുന്നു, അതിലോട്ട് ആഡ് ചെയ്യുന്നത്. ഇനി ഇതിലോട്ട് കേക്ക് ഫുള്ളായിട്ട് തേക്കാം. ഇപ്പോൾ നമ്മൾ ഫസ്റ്റ് ലെയർ ക്രീം തേച്ചിട്ടുണ്ട്. ഇത് ക്രീം ചീസ് ആഡ് ചെയ്ത വിപ്പിംഗ് ക്രീമാണ്. ഇപ്പോൾ ഇതേ അതിൻ്റെ മീത് സെക്കൻഡ് ലെയറും വെച്ചിട്ട് ക്രീം തേക്കാം. അപ്പോൾ ഇത് വിപ്പിംഗ് ക്രീം ഫുൾ കോട്ടിങ്ങും ജസ്റ്റ് ഫ്ലവറും ചുമ്മാ വരച്ചിട്ടുണ്ട്. ഇത് താഴത്തെ ബോർഡറാണ് വരയ്ക്കുന്നത്. അപ്പോൾ ഇതിൻ്റെ ബോർഡർ ഡെക്കറേഷൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇതിൻ്റെ ഇനി കുറച്ച് ഇവിടെ സൈഡിലും കൂടെ ഇങ്ങോട്ടും കൂടെ തൂറ്റിയതിന് ശേഷം ബാക്കി കാണിക്കാം. അപ്പോൾ നമുക്ക് കേക്കിൻ്റെ പൊടി കുറച്ച് ഇട്ട് കൊടുക്കാം ഫ്രണ്ടിൽ. അപ്പോൾ നമ്മളുടെ കേക്ക് ഡെക്കറേഷൻ കഴിഞ്ഞിരിക്കുന്നു. അപ്പോൾ നമ്മുടെ റെഡ് വെൽവെറ്റ് കേക്ക് റെഡി ആയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇത് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെടുന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ട്രൈ ചെയ്ത് നോക്കൂ, എന്നിട്ട് ഫീഡ്ബാക്ക് കമൻറ്റ് ചെയ്യുക. പിന്നെ നമ്മളുടെ ഇൻസ്റ്റാഗ്രാം പോയി ഒന്ന് ഫോളോ ചെയ്യുക, നഹൂസ് വ്ലോഗ്. അപ്പം ഈ ചാനൽ ഇഷ്ടപ്പെട്ടെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ബൈ ബൈ.